வணக்கம். அதாவது டெய்லி தமிழ் அப்படின்னு பார்க்க போகிறோம். அது 21/6/2019லேருந்து தினைக்கும் தமிழ் கொஸ்டின். இப்போ வந்து 9th புக்லேருந்து எடுத்துருக்கிறேன். இது ஃபஸ்ட்டு டேர்மில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை நான் இப்போ எடுத்துருக்கேன். இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 1300க்கும் மேற்பட்டது. அதாவது சரியான கணக்கு கிடையாது, அதாவது எக்ஸாக்ட் டேட்டா இது கிடையாது, ஆனால் 1300க்கும் மேலே. ஓகேங்களா, கேள்வி இப்படி கேட்கலாம், 1300க்கும் மேலே, 1400க்கும் மேலே, 1500க்கும் மேல் அப்படின்னு கேட்கலாம். நீங்கள் சரியான ஆப்ஷனாக இருந்தால் 1300 நீங்கள் போடணும். அடுத்தது, இந்தியாவில் மொழிகளை எத்தனை மொழி குடும்பங்களாக பிரித்திருக்கிறாங்க, அதாவது மொழி குடும்பம்னு சொல்லுவாங்க, அந்த லாங்குவேஜை வந்து இத்தனை குடும்பமாக பிரிச்சிருப்பாங்க. அதுபோல் வந்து 4 மொழி குடும்பங்களாக இந்திய மொழியை, அதாவது இந்தியாவில் பேசக்கூடிய மொழியை வந்து 4 மொழி குடும்பங்களாக பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தோ ஆசிய மொழிகள், அதாவது இந்திய ஆசியாவிலேருந்து சேர்ந்த மொழிகளாக இருக்கும், அதாவது நார்த் இந்திய ஸ்டேட் அந்த ஏரியாவில் பேசக்கூடிய மொழியாக இருக்கும். திராவிட மொழிகள்னு சொல்லக்கூடியது சவுத் இந்தியன் ஸ்டேட், அதாவது கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா, அப்புறம் பார்த்திங்கன்னா தெலுங்கானா, ஆந்திரப்பிரதேஷ், இவங்களாம் பேசக்கூடியது திராவிட மொழிகள்ங்கிறாங்க. சில ஏரியாவில் ஒரிசாவிலையும் திராவிட மொழியோட ஒரு கூறு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் பியூராக பார்த்திங்கன்னா சவுத் இந்தியா, இந்த 4-5 ஸ்டேட் ஓகேங்களா. அடுத்தது ஆஸ்திரோ ஆசிய மொழிகள், ஆஸ்திரோ ஆசிய மொழிகள்னு சொல்கிறாங்க. அப்புறம் சீன திபெத்திய மொழிகள் வந்து திபெத்து சீனா அந்த எல்லையோர பகுதியில் இருக்கக்கூடியவங்களுக்கு பேசக்கூடியதாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா ஆஸ்திரோங்கிறது வந்து இந்த சமஸ்கிருதம் இதெல்லாம் சேர்ந்ததாக இருக்கும் ஓகேங்களா. ஆஸ்திரோ ஆசிய மொழிகள்னு சொல்லக்கூடியது. அடுத்தது இந்திய நாடு மொழிகளின் காட்சிசாலை, இது பழைய புக்லேயே இருக்குது, புது புக்லேயும் கொடுத்துருக்காங்க. இந்திய நாடு மொழிகளின் காட்சிசாலை என்று அழைத்தவர் யார் அப்படின்னா ச அகத்திய லிங்கம். அடிக்கடி கேள்வி கேட்கக்கூடியது, இந்திய நாடு மொழிகளின் காட்சிசாலை என்று அழைத்தவர் யார் அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஸ்டின். ச அகத்திய லிங்கம். திராவிடம் என்ற சொல்லை முதன் முதலில் குறிப்பிட்டவர் யார், அதாவது குமரில பட்டர், அதாவது குறிப்பிட்டவர் யார்னாலே குமரில பட்டர். வடமொழிகள் ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையவை என்று கூறியவர் யார், வடமொழிகள் தென்னிந்திய மொழிகள் வந்து அதாவது சமஸ்கிருதத்தோடு அதிகமாக தொடர்பு இல்லை, அதாவது தமிழ் மொழி வந்து அதிகமாக தொடர்பு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் வடமொழிகள்னு சொல்லக்கூடிய ஹிந்தி இது போல் மொழிகள்லாம் வந்து எதனுடைய தொடர்புடையது, சமஸ்கிருதம் இதெல்லாம் எதோட தொடர்புடையது அப்படின் சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது ஐரோப்பிய மொழிகள், ஐரோப்பிய மொழிகள்னால் இங்கிலீஷு, ஜெர்மனு, ஃப்ரெஞ்சு இதெல்லாம் ஓகேங்களா. இது சொன்னவர் யார் அப்படின்னு கேட்பாங்க, வில்லியம் ஜோன்ஸ். தென்னிந்திய மொழிகள் என்று பெயரிட்டவர் யார், தென்னிந்திய மொழிகள்னால் அதாவது கன்னடம், மலையாளம், தமிழ், அப்புறம் பார்த்திங்கன்னா தென்னிந்திய மொழிகள் நம்ம தெலுங்கு இதெல்லாம் சேர்த்து தென்னிந்திய மொழிகள் அப்படி சேர்த்து பெயரிட்டவர் யார்னா ஃப்ரான்சிஸ் எல்லிஸ். தென்னிந்திய மொழிகளை இணைத்து தமிழன் என்று பெயரிட்டவர் யார் அப்படின்னா ஹோக்கன் ஓகேங்களா. இன்னும் ஒருங்க ஹோக்கன் இன் ஓகேங்களா. இவர் வந்து தென்னிந்திய மொழிகளை இணைத்து தமிழன், அதாவது தமிழ் மொழி அப்படின்னு சொல்கிறத தமிழன் அப்படின்னு பெயரிட்டிருக்காரு. தென்னிந்திய மொழியெல்லாம் சேர்த்து தமிழ்னு பெயர் வச்சுருக்காரு, அதாவது கன்னடம், மலையாளம் இது எல்லாத்தையுமே சேர்த்து தமிழ்னு பெயர் வச்சுட்டார் இவர், தமிழன் அப்படின்னு. அவர் யாருன்னு கேட்பாங்க, ஹேக்கன். அடுத்தது திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் யாரும், இது வந்து ரொம்ப ஃபேமஸானது, யார்னா கால்டுவெல். இது யாருங்கிறது இதோடு வரும், கால்டுவெல் தான் நம்ம எழுதியவர் யார், கால்டுவெல். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூல் வெளிவந்த ஆண்டு 1856, ரொம்ப முக்கியமானது, 1856. திராவிட மொழிகளின் மொத்தம் எத்தனை எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு கேட்பாங்க. இப்போதைக்கு இப்போ 4 மொழி வந்து 4 புதிய மொழி கண்டுபிடிச்சிருக்காங்க, அந்த மொழியும் சேர்த்து பார்த்திங்கன்னா 28 மொழிகள் வருது. இதுக்கு முன்னாடி 24 இருந்தது, இப்போ புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க, இதுவும் திராவிட மொழி அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அது தனியாக வந்து நம்ம அடுத்த இதில் பார்த்துக்கலாம். இப்போ வந்து 28 மொழிகள் வந்து திராவிட மொழிகளில் இருக்குது. அதாவது திராவிட மொழிகளை மூணாக பிரிப்பாங்க, வட திராவிட மொழிகள், தென் திராவிட மொழிகள், நடு திராவிட மொழிகள் அப்படின்னு மூணாக பிரிச்சிருப்பாங்க. குருக், மால்தோ, பிராகுவி அப்படிங்கிறது வந்து அந்த ஒரு 3 இது இருக்கும், அதை மட்டும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா மீதி எல்லாத்தையும் பிரித்து பிரித்து போட்டுக்கலாம். பழைய புக்குலையும் இருக்குது, நியூ புக்லேயும் இதே தான் கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ நியூ புக்கில் ஒரு 4 இது வந்து சேர்த்துருக்காங்க, அதாவது நான் சொன்னால 24 இருந்து 28 மாறி இருக்குது இப்போதைக்கு கரண்ட் அப்டேட்டட் டேட்டு, இது டேட்டா.
சரிங்களா, அவ்வளோதான் தமிழில் இப்போ இன்றைக்கி ஒரு கொஞ்சம் கொஸ்டின் பார்த்தாச்சு. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.